ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா பெஸ்ட் ஒன்டா வெப்சைட் ட்ரிக் பற்றி தான் சொல்ல போகிறோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு பிஹெச் கேமர்ஸ். நம்ம இந்த பெஸ்ட்டு ஒன் டாப் வெப்சைட்டிக் பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். அதில் மொத்தம் ஒரு நாலு ட்ரிக்ஸ் தான் இருக்குது. லாஸ்ட் வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபயர் பட்டன், ஒன் டாப் அடிக்கிறதுக்கு தேவை ஃபயர் பட்டன் தான் முக்கியம். எல்லாத்துக்குமே ஃபயர் பட்டன் தான் முக்கியம் தெரியும். அதுக்கு முக்கியமாக அதோடய சைஸ் எவ்வளோ வைக்கணும் அதுதான் முக்கியம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சைஸை சின்னதாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒன் டாப்பை சூப்பராக அடிக்கலாம். ஆனால் பெஸ்ட்டு சைஸுனால் எனக்கு தெரிஞ்சு 50 தான். நீங்கள் 50 வச்சு விளையாடி பாருங்கள், சூப்பராக ஒன் டாப் போகும். இது இல்லைனா ப்ரோ ஃபயர் பட்டன் வைக்கிறதால ஒன் டாப் அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா 100% அடிக்க முடியும். ஃபயர் பட்டன் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் ஒன் டாப் அடிக்க முடியும். அதேமாரி அதோடய சைஸு முக்கியம், அதையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சென்சிட்டி, வாய்க்கு வரல தப்பாக நினச்சிக்காதீங்க. இதோட ஜென்ரலு இதை பற்றிலாம் நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மற்றபடி இதை பற்றி எதுவும் சொல்கிறதில்ல. இந்தமாரி வச்சு விளாடுங்க, ஒன் டாப் நல்லா அடிக்குதுன்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், அதை போய் பார்த்து தெரிஞ்சுங்க. இதெல்லாம் என்ன ஸ்கோப்னு வச்சு விளாடி பாருங்கள், தெரியும். அதுக்கடுத்தது ப்ரோ, நெக்ஸ்ட் அப்டேட் வரும்போது என் செட்டிங்ஸ்லாம் ஃபஸ்ட்லேருந்து சின்னதாக கேம் எப்படி வந்ததோ அந்தமாரி மாறிடுது ப்ரோ. அதுக்கப்புறம் ஃபோனு ரொம்ப லேக் ஆகுது ப்ரோ, 2GB ரேம் மேலே என்னால் விளையாட முடியல. அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது, இது பண்ணுறதால கொஞ்சம் உங்கள் ஃபோனு ஸ்மூத்தாக இருக்கும் நான் சொல்லிக்கிறேன். செட்டிங்ஸுக்கான ஃபோமாக இருக்கிறதுக்கு இங்கே அப்லோடு டவுன்லோடுன்னு இருக்குது பாருங்கள், செகண்ட் நான் டச் பண்ணி காட்டுறேன், அங்கே டச் ஆகிடுச்சு. அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்களா உங்கள் செட்டிங்ஸு நெக்ஸ்ட் அப்டேட்டில் போகாது. அதுக்கப்புறம் கீழே ப்ரௌசர்னு இருக்கா, அதுக்கு நேராக கிளியர் கேட்ச் இருக்குது. இதை பண்ணிட்டால் கூட உங்கள் ஃபோனு கொஞ்சம் ரொம்பமாக இல்லை, கொஞ்சம் லேகாமல் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்கடிக்கும் கிளியர் கேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்ட்ரோல் பற்றி சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ கைஸ், டேக் கேர், பை பை.